வீடு நேயர்களுக்கு சரண்குமாரின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு வீடு பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு வீடுமே வித்தியாசமான டிசைன் யூஸ் பண்ணி அழகாக கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு ஒரு ஓப்பன் கிச்சன் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிற ஒரு அழகான 3BHK வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்லணும்னா எல்லா ரூம்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்ஸ், ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா லிவிங் ஹாலில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹனிபி செல் ஸ்ட்ரக்சர், இதோட சேர்த்து அந்த ஹாலோட ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் இந்த வீடுக்கு வந்து ரொம்ப அழகாக சூட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, என்ன டிசைன்லாம் யூஸ் பண்ணிக்காங்கிறத ஃபர்தராக ஷோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஷோக்கில் போகிற முன்னாடி மறக்காமல் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்துட்டுருக்கிற வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மொத்த ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான லேண்ட் ஏரியா வித் இன்ட் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26x45 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வர வழியில் நமக்கு 16 அடிக்கு ரோட் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற 1 சென்ட் லேண்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 லேக்ஸ். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது வீடோட போர்டிகோ ஸ்பேஸ் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத இப்போ உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற போர்டிகோ ஸ்பேஸோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 14x16ங்கிற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸ் அமைஞ்சிருக்கு. போர்டிகோ ஸ்பேஸோட ஃப்ளோரிங்ஸுக்கு வந்து ஒரு பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. போர்டிகோ ஸ்பேஸில் இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக் ஏரியா கார்டனுக்காக தனியாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீடோட லிவிங் ஹால் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத லிவிங் ஹாலுக்கு உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடோட ஃப்ரண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸுக்கு வந்து டிக்யூடி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா ரூம்ஸில் இருக்கிற விண்டோஸ் அண்ட் டோர்ஸுக்கு வந்து மலேசியன் வேங்கி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடோட ஃப்ளோரிங்ஸ்க்காக 4x2 மார்பனேட் யூஸ் பண்ணி நமக்கு ஃப்ளோரிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற லிவிங் ஹாலோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 17x22ங்கிற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸுமே இந்த லிவிங் ஹாலில் தான் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி செல் ரேக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்டீரியர் ஒர்க்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்காக ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத இப்போ பெட்ரூம் குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம், இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து காமனான பாத்ரூம். இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது அட்டாச் பாத்ரூமோட இருக்க பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x16ங்கிற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பெட்ரூமோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு அழகான கபோர்ட் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற பாத்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6x5ங்கிற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் வரதுக்காக தனித்தனியாக பைப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஷவர் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு அழகான டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளில வரப்போ ஹாலில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட காமன் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த காமன் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காமன் பாத்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 6x5ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்காக தனித்தனியாக பைப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஷவர் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த வீடோட ஸ்பெஷாலிட்டியான ஓப்பன் கிச்சன். இந்த ஓப்பன் கிச்சன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோட ஒரு கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து எவ்வளோ சைஸ்னு பார்த்தீங்கன்னா 10x17 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாக்கான ஸ்பேஸ் அண்ட் ஒரு வாஷிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கபோர்ட்ஸுக்காக வந்து இந்த ஒரு லைட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கிச்சன் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது எக்ஸிட் ஏரியாவில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம இப்ப அடுத்ததா பார்த்து தெரிஞ்சுக்க போறது இந்த ஓபன் கிச்சன்ல இருக்கிற எக்ஸிட் டோர் வழியா போய் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கறத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். எக்ஸிட் டோர் வழியா வெளிய போறப்போ அந்த செட் பேக் ஏரியால ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வாஷிங்காக ஒரு தனியா ஒரு ஏரியாவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கான பைப் ஃபெசிலிட்டியுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அடுத்ததா பார்த்து தெரிஞ்சுக்க போறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் எங்க அமைஞ்சிருக்கனா ஓபன் கிச்சன் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கு. இப்ப அந்த பெட்ரூம் என்னமா சைஸ்ல இருக்குங்கறத நம்ம இப்ப உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம பாத்துக்கிற பெட்ரூமோட சைஸ் என்ன பாத்தீங்கன்னா 13x9ங்கற சைஸ்ல நல்ல காம்பாக்ட்டா அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பக்கத்துலயே தேவையான அளவுக்கு கபோர்டு யூனிட் ஃபுல்லி ஃபர்னிஷ்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததா என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கறத ஸ்டேர்கேஸ் வழியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு காமனாக ஹால் அண்ட் ஒரு பால்கனி ஏரியா. இப்போ ஒவ்வொன்று என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத இப்போ மேலே போய் ஓனாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டார்கேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற காமனான ஹால். இந்த ஹால் வந்து இந்த ஸ்டார்கேஸ்க்கு வந்து காமனாக லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு அமைஞ்சிருக்கு. ரைட் சைடு இருக்க ஏரியா வந்து நல்ல ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடும் ஒரு காமனான ஸ்பேஸ் அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு வந்து ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது ஹாலோட ரைட் சைடு இருக்கிற பால்கனி ஏரியா என்ன மாதிரி இருக்குது, என்ன ஃபேஸிங்கில் இருக்குங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பால்கனி என்ன சைஸு, என்ன ஃபேஸிங்கில் இருக்குங்கிறத. இந்த பால்கனியோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16x8ங்கிற சைஸில் வீடோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து அமைஞ்சிருக்கிற மாதிரி இந்த பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் அண்ட் அட்டாச் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸில் இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்கேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 10x16ங்கிற சைஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் என்ன மாதிரி சைஸுங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற அட்டாச் பாத்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10x5ங்கிற சைஸில் நல்லா பெருசாக அமைஞ்சிருக்கு. ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டருக்காக தனித்தனியாக பைப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான சிம்பிளான ஒரு ஷவர் யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து ஸ்டார்கேஸ்லேருந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒர்க் ஏரியா என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸ்டார்கேஸ்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஏரியா ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஏரியாவை வந்து அந்த ஈவெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டார்கேஸுமே இந்த ஏரியாவில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க.
இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கணும் நம்புகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சேல்ஸ் கிரெடியாக ஒரு அழகான 3BHK வீடு. மொத்தம் 4 சென் லேண்ட் வேலியோட சேர்த்து இந்த வீடை வந்து 73 லேக்ஸுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் நெகோசியேஷன் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிக்க காண்டாக்ட் நம்பர்லாம் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வாங்கி தெரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த வீடில் ஏதாவது பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் சரி, ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட ரிப்ளையை ஃபர்தர் கமெண்ட்ஸாக உங்களுக்கு அங்கே கொடுப்போம். நீங்கள் நம்ம ஷோவில் பார்த்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா மறக்காமல் வீடு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.